To all, today we want to see part 194, and this is for 12th standard differential calculus. வகை நுண் கணிதம் பயிற்சி 6.3 அஞ்சாவது க்வெஸ்சன். ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இட் வில் கம் அண்டர் 10 மார்க் க்வெஸ்சன்ல வரக்கூடியது. யூலரின் தேற்றத்தை பயன்படுத்தி நிரூபிக்க v = z e power ax + by மற்றும் z ஆனது xy-ல் n-ஆம் படி சமபடித்தான சார்பு. யூலரின் தேற்றத்தில் n-ஆம் படி அப்படின்னா nz, 2-ஆம் படினா 2z, 3-ஆம் படினா 3z. அதை பயன்படுத்தி x∂v∂x + y∂v∂y = ax + by + n(v) என நிறுவுக. வி சி த சொல்யூஷன். First we write v = z e power ax + by. இப்போ யூ டேக் LHS. திஸ் இஸ் LHS. இந்த LHSல நம்ம ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டெப்பு x∂v∂x இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ x(∂v∂x)னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் partial differentiation of v with respect to x. இப்போ இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன் வி ஆர் டூயிங் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஸோ இது யூவி மெத்தட். இது வந்து u, இது கம்ப்ளீட்டாக v. ஸோ யூவி மெத்தட் படி இஜெட் வந்து யூன்னு வச்சுக்கிறோம், இது வந்து அடுத்தது வந்து v. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட். பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட்னா e power ax + by. e power x க்கு e power x தான் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன். இந்த ஏஎக்ஸை மட்டும் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறதுனால எக்ஸ் வர்ற வேரியபிளை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஏ பிராக்கெட் எக்ஸுக்கு 1, பிஒய் வராது, ஏன்னா y வந்து 0 ஆயிரும். ஏன்னா பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். ஸோ எக்ஸ் அலோன் பண்ணுறப்போ y வந்து 0 ஆயிரும். தென் பிளஸ் யூவி மெத்தட்னா என்ன, uv'+vu'. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட் பிளஸ் செகண்ட் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஹோல், தென் செகண்ட் அப்படியே எழுதிக்கிறோம். தட் மீன்ஸ் e power ax + by அது அப்படியே எழுதிட்டு இஜெட் வந்து ∂z/∂x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப ∂z/∂x. ஸோ சிமிலர்லி அடுத்தது என்ன இருக்குது, இதை எடுக்கிறோம். இது ஓவர், நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் திஸ் ஒன். ஸோ y∂v∂y வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும், y அப்படியே வச்சுக்கிறோம். நவ் யூ ஆர் ரைட்டிங் இதுலேயே அதே தான், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு ax + by. இங்கே b வரும், பார்த்தாவே தெரியுது, ப்ளஸ் e a power x + by ∂z/∂y வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். நவ் ஆடு 1 and 2. ஸோ x∂v∂x + y∂v∂y = இந்த எக்ஸையும் அப்படியே உள்ளே கொண்டு போயிடும். ஸோ xAXZ ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம், AXZ e power ax + by + திரும்ப இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடும். ஸோ x∂z/∂x (e power ax + by) தென் ப்ளஸ் நவ் யூ டேக் y திஸ் ஹியர் அண்ட் திஸ் சைட் ஆல்சோ யூ டேக். ஸோ b y z e power ax + by + y∂z/∂y e power ax + by. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே e power something காமனாக இருக்கு, ஸோ தட் வி டேக் அவுட் சைட். அப்போ ஈக்குவல் டு e power ax + by (ax z) பிளஸ்
இது ஆர்டர் எழுதிக்கலாம், பி ஒய் இஜெட் பிளஸ் எக்ஸ் இன்டு டோ இஜெட் பை டோ எஸ் பிளஸ் ஒய் இன்டு டோ இஜெட் பை டோ ஒய். ஸோ திஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் ஏஎக்ஸ் இஜெட் பிளஸ் பி ஒய் இஜெட் பிளஸ் என் இஜெட். பிகாஸ் கொஸ்டின்லயே என்ன கொடுத்துருக்கு, என்னாம் படித்தான. இப்போ இதுக்கு பதிலாக இந்த ரவுண்டு போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த ரவுண்டுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கிறோம், என் இஜெட். பிகாஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு, என்னாம் படி, என்னாம் படி அப்படிங்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் என் இஜெட். மூன்றாம் படி அப்படின்னா த்ரீ இஜெட், இரண்டாம் படி அப்படின்னா டூ இஜெட். எக்ஸ் வந்ததுன்னா எக்ஸ், இஜெட் வந்ததுன்னா இஜெட் அப்படின்னு எழுதுறேன். So now you can take z common. So z e power ax plus by. மிச்ச என்ன இருக்கு, ax z எல்லாம் காமன் எடுத்துட்டோம், இங்க z இங்க z இங்க z ax plus by plus n. This is equal to, இப்போ ஏற்கனவே க்வெஸ்சன்லயே v என்ன கொடுத்திருக்கு, இதுக்கு பதிலா you can write v. So v bracket or v AX plus BY plus N. So AX plus BY plus N. So this only we want to prove. So LHS equal to RHS. And this is very very easy sum and important sum also. Most of the question it is coming under 10 mark questions. Thank you.